தாக்குதலோட வீரியத்தை அதிகப்படுத்திட்டாங்க. இந்த சமயத்துல உக்ரைனுக்கு என்ன தேவை? ஆயுதம் தேவை. அப்போ அமெரிக்கா என்ன பண்ணும்? உக்ரைனுக்கு அதிகமான ஆயுதங்கள் கொடுக்கணும். ஆனா இந்த சமயம்னு பார்த்து அமெரிக்காவோட செனட் சபை காங்கிரஸ்ல எந்த பில்ல கொண்டு போனாலும் பாஸ் பண்ண மாட்டேறாங்க உக்ரைனுக்குன்னு. அதனாலதான் ஏதேதோ பண்ணி பார்த்தாங்க. இந்த தமிழ் சீரியல்லாம் இந்த தமிழ் படத்தெல்லாம் பார்த்து உக்ரைனுக்கு இஸ்ரேலுக்கு இணைச்சு கொண்டு போய் வைக்கலாம்னு பார்த்தாங்க. தனித்தனியா கொண்டு வாங்க அப்படிங்கிறது போல செனட் சபையில எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. ஆனால் இந்த அமெரிக்காவோட அதிபருக்குன்னு தனியா ஒரு ஸ்பெஷல் பிரிவிலேஜ் இருக்கு. இது போல ஒரு நாட்டுக்கு அவரோட பவருக்கு உட்பட்டு சின்ன சின்ன எய்டு பேக்கேஜ் எல்லாம் அலோகேட் பண்ணலாம். இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிரசிடென்சியல் டிரா டவுன் அத்தாரிட்டி பிடிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உட்பட்டு சில எய்டுகளை உக்ரைனுக்கு கொடுப்போம், நாங்க கண்டினியூஸா ரோல் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த எய்டு பேக்கேஜ் எல்லாம் கொஞ்சம் ஸ்மாலர் ஆயிட்டே வருது. அதாவது பில்லியன் சொன்னதுல இப்ப மில்லியன்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கறத யதார்த்தமான உண்மை. அவங்களும் அதை ஒத்துக்கிறாங்க. இதத்தான் இந்த சபரினா சிங் அவர்கள் இருக்காங்களே ஸ்போக் பர்சன், அமெரிக்காவோட ஸ்போக் பர்சன், அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இது போல நாங்க கண்டினியூஸா செனட் சபையில சொல்லிட்டே இருக்கிறோம், இந்த காங்கிரஸ்ல உக்ரைனுக்கு எய்டு அப்ரூவ் பண்ண மாட்டேறாங்க. அதனால ஜோ பைடன் அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் இந்த அதிபருக்கு உண்டான பவர் இருக்கும்ல பிரிவிலேஜ், அதை யூஸ் பண்ணி கான்ஸ்டன்டா உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மிலிட்ரி எய்டு ராணுவ உதவிகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போறோம். என்ன எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியா இருக்கு, அத கணக்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஆனா கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உக்ரைனுக்கு இந்த டைம்ல, ரொம்ப முக்கியம். அப்படி இல்லையா பல முக்கியமான இடங்களை உக்ரைன் இழந்துருவாங்க ரஷ்யா கிட்ட. அப்புறம் இந்த ரஷ்யா அது மட்டும் நிக்க மாட்டாங்க, ஒடசாவையும் போய் பிடிச்சுக்குவாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஒரு பேட்டியின் போது சிரிச்சுட்டே சொல்லுவார், ஒடசா வரைக்கும் போவங்க நாங்க, ஒடசாவே பிடிச்சுக்குவோம் அப்படிங்கறதோட அவர் சொல்லுவாரு, சொல்லிட்டு சிரிப்பாரு. ஆனா என்னதான் அது காமெடி போல சொல்லியிருந்தாலும் லேசில் எல்லாம் அப்படி ஒரு அதிபர் சொல்ல மாட்டாரு. இந்த ஒடசா எந்த அளவுக்கு முக்கியம் ரஷ்யாக்கு அப்படிங்கிறது ரஷ்யாவை விட நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த ஒடசால இருந்தா சிபிபி ட்ரோனா இருக்கட்டும், கண்ட ட்ரோனை ஏவி விட்டு இந்த இப்ப கூட பாருங்க கிரீமியால என்ன நடந்திருக்கு, ரஷ்யாவோட லேண்டிங் ஷிப் அடிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இதுக்கு மேல இந்த ரஷ்யா ஒடசாவை விட்டு வைப்பாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. ரஷ்யா ஒடசாவை மீட்டெடுக்கும் வரை இந்த போர் நடக்கும் அப்படிங்கறத நான் எழுதி தரேன். ஆனா இந்த நவம்பர் மாசத்துக்குள்ள ஏதோ ஒரு முடிவு வந்துடும் அப்படிங்கறதும் என்னோட ஒருத்த முன்னாடி எல்லாம் சொல்லியிருந்தோம், இந்த புருடா இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருந்தது, நானும் ஒருத்தருக்கா சொல்லியிருந்தேன். இந்த நவம்பர் மாசம் நடுவுல வந்துருச்சு, இன்னொரு 5 நாள்ல வந்து நடுவுல வந்துருச்சு, இன்னொரு 15 நாள் இருக்கு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா அணைய போற விளக்கு பிரகாசமா எரியும்பாங்களே, அது போலதான் இந்த போர் இப்ப பிரகாசமா தீபிடிச்சு எரிய ஆரம்பிச்சுக்குது. இந்த போர் அணைஞ்சிருமோ அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள இந்த போரோட வீரியம் அதிகரிக்கும் போதெல்லாம் எனக்கு தோணுது, அது நல்லது தானே, இந்த போர் முடிவுக்கு வரும் அப்படின்னு யோசிக்கிறது நல்லது தானே. வந்துருச்சுன்னா பல மக்கள் இதனால பாதிப்படைய மாட்டாங்க, பல இராணுவ வீரர்களோட உயிரிழப்பு கம்மியாகும் இல்லையா? ஏன்னா இதோட கணக்கெல்லாம் ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்குது. எப்ப 6 மாசத்துக்கு முன்னாடி 5 லட்சம் பேர் இருந்தாங்க, இப்பெல்லாம் எங்கேயோ போயிருச்சு கணக்கு. சரி அதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? ஏன்னா இந்த கணக்கு வழக்கெல்லாம் வந்து இந்த போர் காலகட்டன்றதுனால உறுதிப்படுத்தவே முடிய மாட்டேங்குது. அவங்கவுங்க சௌரியத்துக்கு பாட்டுக்கு லிஸ்ட் கொடுத்துட்றாங்க. இப்ப நம்ம அடுத்தடுத்த செய்திக்கு போயிடுவோம். இப்போ அமெரிக்கா தொடர்ந்து உக்ரைனுக்கு சின்ன அளவிலான ஈடு கொடுத்துட்டே தான் இருக்க போறாங்க. ரஷ்யாவும் தாக்குதலை அதிகப்படுத்திட்டாங்களா? இப்ப அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காகவும் என்னவோ தெரியல ஒரு எமர்ஜென்சியா மீட்டிங் நடந்துக்குது ராஸ்டவான் டவுல. இந்த ராஸ்டவான் டவுங்கிறது சதர்ன் மிலிட்டரி டிஸ்ட்ரிக்ட் அப்படிம்பாங்க, ரஷ்யாவோட ராஸ்டவான் டவ். இந்த இடத்துக்கு ரஷ்யாவோட விளாடிமிர் புட்டின் அவர்கள் அதிபரே நேர்ல போயிருக்கிறாரு. அவர் அங்க போகும்போது ராஸ்டவாண்டவ்ல ஆல்ரெடி ரஷ்யாவோட சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப் இருக்கிறார்ல வெலரி கெராஷிமோ அவர்கள், அவரு இருந்திருக்கிறாரு. அந்த சமயத்துல ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான செர்கி ஷோய்கு அவர்கள் வந்திருக்காங்க. இவங்க 3 பேர் உட்காந்து கலந்து பேசிக்கிறாங்க. ஃப்ரண்ட் லைன்ல இப்போ சுச்சுவேஷன் எல்லாம் என்ன ஏது அப்படிங்கறதான் பேசிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ரஷ்யாவோட விளாடிமிர் புட்டின் அவர்கள், ரஷ்யாவோட அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்த ராஷ்டிரவாண்டவுக்கு வந்திருந்தாரு. எதுக்காக வந்திருந்தாரு? உக்ரைன் கவுண்டர் அஃபென்சிவ்னு சொல்லி இந்த ரோபோ தண்ணி பிடிக்கிறதுக்காக கொடைஞ்சிட்டு வந்தாங்க இல்லையா, ஏதோ 300 நாள் ஒரு மீட்டர்னு சொல்லிட்டு மொத்தமாவே ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பிடிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. உக்ரைன் அந்த சமயத்துல அது நடக்கிறதுக்கு முன்னாடி ரஷ்யாவோட அதிபர் இங்க வந்திருந்தாரு. அவர் வந்த தாக்கம்னாலதான் ரஷ்யாவை பெருமளவுல தோக்கடிக்க முடியல. உக்ரைனோட கவுண்டர் அஃபென்சிவ் ஃபெயிலியர்னு ரஷ்யா அதிபரே சொல்லிட்டாரு, சில இடங்கள்ல கலாச்சித்தா இருக்கிறாரு. ஆனா உக்ரைன் தரப்புல அது மாதிரி இல்ல, நினைச்சது நடக்கலனாலும் ஸ்லோவா முன்னேறிட்டு தான் இருக்கோம், அது ஸ்டெடியா முன்னேறிட்டு இருக்கோம் அப்படின்னு உக்ரைனோட அதிபர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அது வேற கதை. பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. காரணம் இவர் விசிட் பண்ணதுனாலதான்
இப்ப திரும்பியும் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் இங்க வந்து விசிட் பண்ணிக்கிறார். அதாவது நைட் நேரத்துல நவம்பர் 9 நைட்டு நவம்பர் 10 காலைல இந்த சமயத்துல திடுக்குன்னு வந்து விசிட் பண்ணிக்கிறாரு. ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் அப்படிங்கிறாங்க. அப்ப ஏதோ ஒரு விஷயம் நடக்க போதா அப்படின்ற கேள்வி வருது. பெருமளவுல இந்த ஃப்ரண்ட் லைன்லயோ இல்ல இந்த சுமி பகுதியிலயோ இல்ல பெலாரூஸ்ல இருந்து எட்டி குதிக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பல நாள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுவும் பாத்துக்குங்க, இவர் கையோட வந்திருக்கிறாரு. எப்போ? இந்த கஜகஸ்தானுக்கு போயிருந்தார் 9ஆம் தேதி நவம்பர் 9 கசகஸ்தான்ல போய் அங்க இருக்கிற பிரசிடென்ட் கிட்ட மீட்டிங் போட்டிருந்தாரு. என்னப்பா நேட்டோ ஆபீஸ் திறந்துக்கிற, நம்மளோட பக்கத்து நாடு அண்டை நாடு நேட்டோ ஆபீஸ் திறந்துட்டியாமா? என்ன இந்த மேக்ரோன் அவர்கள்லாம் வந்தாரு, ஏதோ பப்பெட்ல இல்லையாமா, என்னமோ பேசிட்டு இருந்தாரு அப்படின்றது போல கேட்டிருப்பாரு இல்லையா? கண்டிப்பா கேட்டிருப்பாரு. அப்புறம் இரு நாட்டோட உறவுகள் பத்தி எல்லாம் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாங்க. நம்ம முன்னாடி சொன்னது ஒரு காமெடி, பட் இந்த இரு நாட்டோட உறவை பலப்படுத்திக்கிறது எப்படின்றதுக்காக நேரடியா ரஷ்யாவோட விளாடிமிர் புட்டின் அவர்களே, அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களே கசகஸ்தானுக்கு போயிருக்கிறாருங்க. போய் இது போல இரு நாட்டோட உறவு எல்லாம் பலப்படுத்துறது பத்தி எல்லாம் பேசிட்டு ரிட்டர்ன் வந்துக்கிறாரு. வரும்போது இந்த மீட்டிங் நடந்துக்குது. மீட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிரெம்லின் மாளிகைக்கு போயிருக்கிறாரு அப்படிங்கிறது போல சொல்றாங்க. ரஷ்யாவோட அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் இப்ப இந்த ராஷ்டவாண்டவுக்கு வந்துட்டு போயாச்சுங்க. அப்போ ரஷ்யா தாக்குதலோட வீரியத்தை அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்கு. என்னப்பா அவருங்க வந்துட்டு போனா தாக்குதலோட வீரியம் அதிகரிச்சிருமா ஆல்ரெடி இருக்கிறத விட அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க. நம்ம முன்னாடியே பல பதிவுகளை பார்த்திருக்கோம். இந்த ராஷ்டவான் டவ்வை நோக்கி தாக்குதல் உக்ரைன் பல தடவை நடத்திக்கிறாங்க, மிசைல ஏவுட்டுக்கிறாங்க. இது ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருந்தாலும் இந்த ராஷ்டவான் டவ்வை நோக்கி மிசைல ஏவுட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வேக்னார் கும்பலும் இதை தான் பிடிக்கணும்னு நினைச்சது. காரணம் என்னன்னா இதுதான் கமாண்ட் போஸ்ட். இப்போ ரஷ்யா இந்த உக்ரைனுக்குள்ள போய் மிலிட்டரி ஆக்ஷன் உள்ள போயிருக்கிறாங்களா, மிலிட்டரி ஆபரேஷன், அந்த ஆபரேஷனோட ஹெட் குவார்டர்ஸே இதுதான். அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த பகுதியை வேக்னார் பிடிக்கணும்னு நினைச்சாங்க. இப்போ உக்ரைனு தாக்குதல் பண்ண நினைச்சாங்க. இப்ப ரஷ்யாவோட அதிபர் வந்து பேசுறாரு. இதெல்லாத்தையும் வச்சுதான் சொல்ற, கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ரஷ்யா முன்னெடுக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த கட்டத்துக்கு, அதாவது நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு போறாங்க ரஷ்யா அவங்களோட தாக்குதல் அப்படின்னு தெரிய வருது. பல அனலிஸ்டும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப ரஷ்யா தாக்குதலை வீரியப்படுத்திக்கிறாங்களா, அது மட்டும் இல்லாம இப்ப இந்த பதிவை ரெக்கார்டு பண்ணிட்டு இருக்கும் போது வந்த ஒரு செய்தி, இந்த ரஷ்யா இருக்கிறாங்கல்ல இந்த ஆத்விகா பகுதியில இந்த ரயில்வே லைன்ஸ்ல இருந்து முன்னேறி போய் ஸ்டெப்போவோன்னு ஒரு பகுதி இருக்கு, அதை திரும்பி மீட்டெடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி இதை புடிச்சிருந்தாங்க, அதுக்கப்புறமா பின் வாங்கி நம்ம ரயில்வே கேட்டுக்கு அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. இப்போ முன்னேறி வந்து திருப்பி அந்த பகுதியை புடிச்சிட்டாங்க. எனி டைம் கோக் அண்ட் கெமிக்கல் பிளான்ட் காலி, இந்த ஆத்விகாவை என்சர்க்கிள் பண்ணிட்டாங்க. அதாவது எந்த ஒரு விஷயமே எந்த ஒரு வழியும் இல்ல ஆத்விகாக்குள்ள போகக்கூடிய, அதாவது பெருமளவுல ஆத்விகாக்கு போகக்கூடிய எந்த ஒரு சப்ளைஸ் இதுக்கு மேல போக முடியாது. கிட்டத்தட்ட என்சர்க்கிள் தாங்க இது அப்படின்னு பல நிலை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். இது போல ரஷ்யா அதிக அளவுல தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்ப அமெரிக்காவோட எய்டு கம்மியாயிடுச்சா. இப்ப யூரோப் தரப்புல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த யூரோப்போட ஒரு முக்கியமான நபர் தான் ஜோசப் போரல் அவர்கள். இப்ப ஒரு டாப் டிப்ளமேட் அப்படிம்பாங்க யூரோப்பியன் யூனியனோடது. இவர் ஒரு மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, யூரோப்பியன் நாடுகளே அமெரிக்கா எய்டு கொடுக்கறது கம்மியாயிடுச்சு, அதனாலலாம் உக்ரைனுக்கு உதவா முற்றக்கூடாது, அரசியல் ரீதியா தயாராகிக்கணும், உக்ரைனுக்கு வேணுங்கிற உதவிகளை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும், எல்லாரும் செய்ய தயாராகிக்கணும், அமெரிக்கா கைவிட்டுருச்சு அப்படின்றதுக்காக நம்ம உக்ரைனை கைவிட்டுறக்கூடாது, அதாவது கொடுக்கக்கூடிய எய்டு கம்மியாயிடுச்சுன்றதுக்காக நம்ம கண்டுக்காம முற்றக்கூடாது, எல்லாரும் தயாராகிக்கங்க, அமெரிக்கா கொடுக்கறதா இருந்ததை விட நம்ம உக்ரைனுக்கு கொடுக்கணும், அப்பதான் இந்த காலகட்டத்துல உக்ரைனால தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிறது போலாம் பேசிக்கிறாரு. இதை வச்சு என்ன தெரியுதுன்னா, ஒருத்தங்க இல்லைன்னா இன்னொருத்தங்க வந்துருவாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா நெதர்லாண்ட் இருக்கிறாங்களா 18 ஃபைட்டர் ஜெட்டை ரொமேனியாக்கு இந்த உக்ரைனுக்கு ட்ரைனிங் பண்றதுக்காக அனுப்புறதா சொல்லியிருக்கிறாங்களாம், திட்டம் போட்டிருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இப்போதைக்கு தீருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு பலர் சொன்னாலும் என்ன பொறுத்த வரைக்கும் தீர்ற மாதிரி தெரியுது. கொஞ்சம் சீக்கிரத்துல முடிஞ்சிடும் அப்படிங்கிறது போலதான் தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா அந்த திசை திருப்பும் விதமா தான் இந்த இஸ்ரேல் காசா போயிட்டு இருக்கு. ஏன்னா பெருமளவுல இந்த இஸ்ரேல் காசா தான் பேசிட்டு இருக்கு. இந்த ரஷ்யா உக்ரைன் எல்லாரும் மறந்துட்டாங்க. உக்ரைனை பத்தி யாருமே அனுதாப ஓட்டுகள் காட்டுறதோ இல்ல வேற எதுவுமே தெரியல. இந்த சூடான்ல எப்படிங்க கதறாங்க, இந்த யூஎன்ல கதர் கதர்னு கதறாங்க. 700 பேர்த்துக்கிட்ட சிவிலியன்ஸ் இறந்துட்டாங்க. அது சமீபத்துல நடந்த தாக்குதல் அப்படிங்க. ஒரு சில நாட்கள்ல இவ்வளவு பேரழிவு நடந்துட்டு இருக்கு. சூடான்லயும் மனிதாபிமான சீர்கேடு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா பலரும் கதறிட்டு இருக்காங்க. அதெல்லாம் யாரும் காது கொடுத்து கேட்கற மாதிரி இல்ல. இது போல விஷயங்கள்லாம் இங்க நடந்துட்டு இருக்கும் போது அப்படியே சைலண்டா இந்த ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு முடிச்சு விட்டுறலாம் அப்படிங்கறது போல பேசிட்டு இருக்கதான் சொல்லப்படுது. ஏன்னா ரகசியமா பேசுறீங்களா உக்ரைன் ரஷ்யா கிட்ட அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்டுக்கிறாங்க உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் கிட்ட. அதுக்கு அவரு
மறுத்துக்கிறாரு. எந்த பேச்சும் கிடையாது, எந்த உறவும் கிடையாது அப்படிங்கறதோட சொல்லிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த கீவ் மேல தாக்குதல் பண்ணிடுச்சு ரஷ்யா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ரஷ்யா தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இப்படிதான் இந்த உக்ரைனு இந்த மேற்குலக நாடுகள் கிட்ட இருந்து ஆயுதத்தை வாங்கி உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல பதுக்குச்சு. அதுதான் முன்னாடி நாங்க தாக்குதல் பண்ணிட்டு இருந்தோம், இப்ப அதே போல ட்ரை பண்ணிச்சு, திருப்பி நாங்க அதை அடிச்சு காலி பண்ணிட்டோம் அப்படின்னு ரஷ்யா தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குதுங்க. இப்ப ரஷ்யா ஏன் அந்த இடத்துல தாக்குதல் பண்ணாங்க அப்படின்ற விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்க உக்ரைன் என்ன பண்ணிருக்கு அப்படிங்கறத அடுத்த பதிவுல பார்ப்போம். இதோட இந்த பதிவை முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. பண்ற சில நபர்களுக்கு, அந்த கமெண்ட் பண்ற சில நபர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு மேல பலரும் கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்ற எதிர்பார்ப்புல இந்த பதிவு நாம் முடிச்சுக்குவோம். இதே போல அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப், பை பை.